பெண்கள்லாம் சொல்லுங்களேன், எப்படி ஒரு மாப்பிள்ளை வேணும்? நான் நின்னா அவரை நான் நிமிந்து பார்த்து பேசுற மாதிரி. நீங்க நின்னா என்னை விட ஹைட்டா. நீங்க எந்திரிச்சு நில்லுங்க, பக்கத்துல எந்திரிங்க தம்பி, பக்கத்துல எந்திரிங்க தம்பி. நீங்க இவ்வளவு நிமிந்து பார்த்தா போதுமா? இன்னும் உயரமா? இன்னும் நிமிந்து பார்க்கணும். இன்னும் நிமிந்து பார்க்கணும். எவ்வளவு நிமிந்து பார்க்கணும்? நான் இப்படி பார்த்து பேசுற மாதிரி இருக்கணும். இப்படி பா, என்ன ஒரு புத்திசாலித்தனம். இதுல ஏதோ ரொமான்ஸ் இருக்கு போல இருக்கு, ஒரு ஹார்ட் பீட் கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு கடைசியிலயும் வழக்கம் போல சந்தேகம். பட் சம்டைம் எதனா போய் சொல்றாங்க அப்படின்னா உங்க ஹார்ட் பீட் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நான் ஹைட்டான மாப்பிள்ளைகளை கூப்பிடுறேன், இந்த ஹைட்டு போதுமானு பாங்க. வருக மாப்பிள்ளைகளே, பக்கத்துல இருக்கிற மாஸ்டர் மாமா நீ தானே? மாஸ்டர் மட்டும்தான், மாமா கிடையாது. நேம் பாடி ஸ்டோடா. உயரம் போதுமா? இப்ப இதுலயே எனக்கு உங்கள யார் உயரம்னு தெரியலையே. 7 அடியா? அப்ப நான் எவ்வளோ? நீ என்ன எங்க இருக்க? ஷக்கிலா கை சைஸ் கால் சைஸ் இருப்பாங்கன்னு வந்தா எல்லாம் ஷக்கிலா சைஸே இருக்கானுங்களேடா. இவ்வளவு ஹைட்டா போயிட்டா உங்களுக்கு வந்து உண்மை இருக்காது, கேஸ் ட்ரபிள் இருக்கானு வேணா கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இவ்வளவுதான் முடியுது. ஒவ்வொருத்தையும் ஒரு திறமையை கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு ஆச்சு தள்ளிட்டு போயிடறாங்க இல்லையா டைம் ஸ்டார்ட்ஸ் நான் ஹஸ்பண்டா வைஃபா கீழே விழுந்துருச்சு. ஒரு கால கீழே பெண்ட் பண்ண மாதிரி, முட்டியை இறக்கி வச்ச மாதிரி இப்படி நின்னுக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு உட்காந்தே தான் பேசுறது. என்ன பேசினாலும் நின்னா தானே வந்து எட்டி பாக்குறது. யார் பேசினாலும் சரி வாங்க நின்று பேசுவோம், அவங்க நிப்பாங்க நான் உட்காந்துப்பேன். கொஞ்சம் கூட பெரிய மனுஷன் மாதிரி இல்லாம திமிர்த்தனம் பண்ற. இப்படி கை கட்டி ஹேண்ட ஹோல்ட் பண்ணி பேசினோம்னா உடம்பே கொஞ்சம் ஷார்ட்னஸ் ஆயிரும். இப்படி எந்திரிச்சு இப்படி எங்க எந்திரிச்சு பண்ணி கேடுங்க அக்கை மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் அப்படி. இப்ப பாருங்க, இப்ப பாருங்க, ஏண்டா என்னடா இப்படி போறாமே அணிவுனே எனக்கு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். சும்மா சொல்லுவாங்க சார், இந்த மாதிரி அதெல்லாம் மீம் பேஜோட முடிஞ்சு போச்சு. சும்மா சொல்லுவாங்க சார், எல்லாம் சுத்த போய் தெரிஞ்சு எனக்கு 100-150 தங்கச்சி இருப்பாங்க. எனக்கு என்னப்பா அப்ப உங்களுக்கு காதல் சொல்ல வருமா வராது?
வராது, ட்ரை பண்ணது இல்ல. அப்புறம் 150 தங்கச்சி இல்லாம வேற என்ன இருப்பாங்க? இதுக்கு நீங்க தூக்குல தொங்கலாம். என் கிட்ட எல்லாம் ஹைட்டா இருக்க பசங்க ப்ரப்போஸ் பண்ணிருந்தா நான் அக்செப்ட் பண்ணிருப்பனே. பண்ணி எடுப்பா. வீடு எங்க பாருங்க. அப்படி யாரையும் பார்த்தது இல்லையே, இப்ப பாத்துட்டேன். சரி ஓகே, இப்ப ஓகேவா? இப்ப ஓகே. ஓகே வாங்க. ஓகே வாண்டா. ஓகே ஓகே. அப்படி யாரா? இல்ல சார், இது வரைக்கும் நான் அப்படி பார்த்தது இல்ல யாரையும். இல்ல இது வரைக்கும் யாரையும் பார்த்தது இல்லங்கிற வரைக்கும் எனக்கு புரிஞ்சிச்சு. ஒரு சின்ன அன்பளிப்பு ஒரு வாசக்கால இந்த ஒரு வருஷம் எட்டுல அடி வாங்க வாரமே இல்ல. அதே மாதிரி இங்க வாடகை வீட்டுல தான் நம்ம குடியிருக்கோம், நம்ம குளிப்போம்ல. அப்ப வந்து சில வீட்டுல எல்லாம் 5 feet தான் இருக்கு சீலிங்க. அப்பெல்லாம் உட்காந்துக்கிட்டு தான் குளிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் வந்திருக்கு. அந்த பொண்ணு மாப்பிள்ள நிக்கிறாங்க, நம்ம போட்டோ எடுக்க நம்ம போனோம்னா அவங்களோட நம்ம பெரிய ஹைட்டா இருப்போம். அப்ப வந்து கேமராமேன்ல இருந்து எல்லாருமே ஒரு மாதிரியா பாப்பாங்க. கேமராமேன் இறங்கி கீழே போய் நமக்காக தள்ளி நின்று எடுப்பாரு. ஏன் கீழே உட்கார மாட்டியா? உன் கிரீட குறைஞ்சிருமா? ஹைட்டா இருக்க நீ உள்ளத்தோட ஹைட்டா பாருங்க. இந்த மனுஷனோட உயரத்தை பாக்காதீங்க சார். என்னோட கல்யாண போட்டோல மட்டும் தான் சார் நான் சென்டர்ல நின்னு போட்டோ எடுத்தேன். மத்த எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்ம ஓரத்துல இருப்போம், ரொம்ப ஒரு அவுட் ஆஃப் போக்கஸ் இருக்கும், நம்ம ஃபேஸ் சரியா தெரியாது. கிளம்பி போல அப்ப நான் கிஃப்ட் வாங்கின தப்பு ஹைட்டா இருக்கிறது தப்பா? கொஞ்சம் அடிதடிய நோக்கி நகர்த்திருச்சு. போயிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட் ரோட்ல அங்க மாவு வாங்கிட்ட வீண் சண்டை வலிச்சிட்டான். வந்தவனையே கண்டத்துல என்ட்ரி போட்டானுங்க. போட்ட உடனே அதுக்கப்புறமா எங்க பசங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அப்படியே ஓரமா போயிட்டேன். அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா ஊரே வருது அடிக்கிறதுக்கு. என்ன மூக்குல ரத்தம்? ஆனா வந்தவங்க எல்லாம் ஓடி வந்தவனே இவனுக்கு எல்லாம் ஏன் பின்னால வந்துட்டாருங்க. அப்ப இவன் தான் பிரச்சனை பண்ணா சொல்லிட்டு வந்தவன என்ன அடிச்சுதான் பின்னால் அவங்க கிட்ட போறானுங்க. நல்ல வேலை எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கான்னு சொன்னனால எங்களை அடிக்காம விட்டாங்க. என்ன பாக்குற வந்து ஃபைட்டிங் பண்ணி காப்பாத்தாண்டவா? சோ கூட போனதுக்கு வாயை கிழிச்சாமிச்சு தான் சரிபிச்சா பாண்டிச்சேரி போனதுக்கு. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? உனக்கு என்னப்பா சப்ஸ்கிரைபர் கூட அவ்வளவுதானே? ஆமா, நான் இங்கனக்குள்ளே ஒரு 5 பேர் உனக்கு புடிச்சு வரேன். இது சரி எங்க பாக்குறீங்க?